மக்களை சற்று முன் வந்த முக்கிய தகவல். 10/12/2021 இன்றைய நாளத்தில் மதுரை தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் சென்னை வானிலை மையம் தகவல். டெல்டா மாவட்டத்தில் உள்ள தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம், கடலூர் மாவட்டம் பகுதியில் லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்ன மேட்டர்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தென் மாவட்டத்தில் வந்து ஒரு சில இடத்தில் லேசான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடலோர மாவட்டத்தில் புயல் ஒன்று உருவாகக்கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலாக சொல்லியிருக்காங்க. அடி மழை லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. மதுரை தூத்துக்குடியில் மட்டும் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு சொல்லி இந்த தகவல் தான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். சென்னை பொறுத்தளவு மேகம் வானம் மட்டும் தான் காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் லேசான மழை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு சென்னை வானிலை மையம் ஒரு தகவலாக சொல்லியிருக்காங்க. அதுங்காட்டி சொன்ன மாதிரி டிசம்பர் மாதம் 4 புயல் கரையை கடக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 4 புயல் உருவாகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுங்காட்டி எந்த டயத்தில் வேணாலும் இந்த சொன்ன மாவட்டத்தில் மழை பெய்யறக்கு அதிக வாய்ப்புள்ளதுன்னு சொல்லி சென்னை வானிலை மையம் தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் தான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.